ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பூனம் சாரியில் வந்து லைனிங் வச்சு தைக்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி மூணு பின் வந்து குத்திக்கோங்க, சென்டரில் ஒன்று, ரெண்டு சைடில் ஒன்று. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து தைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே வந்து நான் மடித்து விட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு மடிப்பு மடிப்பேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். வேகமாக தைக்கிறது முக்கியம் கிடையாது, நல்லா சூப்பராக அழகாக தைக்கணும். ரெண்டாவது கரெக்டாக தைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் நிதானமாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நீங்கள் தைங்க. இந்த மாதிரி பின் மட்டும் குத்த மறந்துடாதீங்க. உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா அங்கங்கே எங்கெங்கே பின் வைக்கணுமோ அங்கங்கே பின் போட்டுறணும் நீங்கள், சரியா? இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு டெய்லரிங் கிளாஸ்லாம் போகையில் எனக்கு யாருமே அவ்வளோவா நல்லா சொல்லி கொடுக்கவே இல்லை. கற்றுக்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க எப்போவுமே. ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எனக்கு லைனிங் கிளாத் வச்சு தைக்கிறதெல்லாம். எனக்கு அதுவும் இந்த பூனம் சாரின்னா ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும் ரொம்ப. இப்போ பாருங்கள், இப்படி தைச்சி விட்ட பிறகு இப்போ நேராக வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பின் எடுத்துட்டு இந்த சென்டரில் நம்ம குத்திக்கலாம். ஷோல்டருக்கு கீழே, சாரி, ஆம்கோலுக்கு கீழே தைச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரில் ஒரு பின்னை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்கிற பின்னை வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கலாம். இப்படி மேலே ஏற்றி போட்டுக்கிட்டு இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நம்ம தைச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு தைச்சி முடித்த பிறகு சென்டரில் வந்தோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட அளவை நம்ம பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்கு கரெக்டாக ரவுண்டாக இருக்கான்னு பார்க்கணும். நான் இது வந்து டைமண்ட் நெக் வந்து கட் பண்ணியிருக்கேன். எந்த நெக்காக இருந்தாலுமே இப்படி சென்டரில் தைச்சி விட்ட பிறகு அப்படி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதை நீங்கள் பார்க்காம தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு அப்படியே கழுத்து விலகின மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து 2.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு 5 இன்ச் இருக்கணும், கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அப்போ கரெக்டாக அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பின் போட்டுட்டு தைச்சி விட்டுருக்கலாம். இப்போ பாருங்கள், இது சென்டர் தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு பார்க்க முடியாது. மறுபடியும் நீங்கள் பிரிக்க வேண்டியது வந்துடும். இப்போ எனக்கு 5 இன்ச் கரெக்டாக இருக்குது. நான் பின் போட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக தைச்சி விட்டுறணும். இப்படி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி கழுத்து பார்க்கையில் ரொம்ப பெர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். சிலவங்க வந்து ப்ளவுஸ் போடுறத நானே பார்த்துருக்கேன், ஒன் சைடு ரைட் சைடு மட்டும் கழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகுன மாதிரி இருக்கும், ரவுண்டாகவே இருக்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பின் போட்டு அளவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எக்ஸஸ் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்டர் டாட் பிடிக்கணும். சென்டர் டாட் பிடிக்க ரெண்டு கிளாத்தாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் 2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன், சைடு தையலுக்கு. அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கிலேருந்து சென்டரை வந்து மறுபடியும் மடிச்சுக்கணும். இப்படி மடித்த பிறகு நடுவில் ஒரு சென்டர் வருது பார்த்தீங்களா, அந்த சென்டரில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க, அடி கிளாத்லேயும் மேக் கிளாத்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ விரித்து விட்டுட்டு ஒன் சைடு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பிடிக்கலாம். இந்த மாதிரி தையல் பிடிக்கையில் வந்து கீழே கரெக்டாக இருக்கணும், நேராக மேலையும் கீழேயும் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. ப்ளவுஸ் போடையில் உங்களுக்கு நல்லாவே இருக்காது. இது மாதிரி நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்டர் டாட் பிடிங்க. அவ்வளோதான், இப்போ ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படுதுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்.